சிலர் சொல்றாங்க அந்த மாதிரி இல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நினைச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அது ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார்? இல்ல அது என்னன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கு கரெக்டு. நீங்க அதை நினைச்சீங்கன்னு சொன்னா இப்ப மோசமான ஒரு பிரச்சனை வரும்பொழுது நல்லது உங்களால நினைக்க முடியாது. நீங்க நினைச்சு முடிஞ்சுன்னா கரெக்ட். நீங்க உங்களுக்கு பிரச்சனை வர்ற நேரத்துல நல்லது நினைக்க முடியுமா உங்களால? நீங்க சும்மா இருக்கும்போது நல்லது நினைச்சு பாத்துக்கிடலாம். ஆனா மோசம் ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கும்போது நான் நல்லது நினைப்பேன் என்னை சரி பண்ணிவிட்டேன் நினைச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு போராட்டம் ஆயிடும். அதாவது என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஆரம்ப காலத்துல சொல்லப்பட்டது. இப்போ நம்ம எல்லாமே இறைவன் நினைச்சு நல்லது செய்வான்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைச்சாலும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கா கொடுக்கறதுக்கு வரக்கூடியது. இதெல்லாம் ரொம்ப ஆரம்ப கட்டத்துல செய்ய வேண்டிய விஷயம். அது ஒரு பிரச்சனை இல்ல, பிரச்சனைக்கு அது தீர்வு அமையாது. ஏன்னா பிரச்சனைக்கு கொண்டு இதை தீர்வா நம்ம அந்த நேரத்தில் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது இன்னும் ஒரு போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும். அதனால அது வந்து அது அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சமா எடுத்துருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நீங்க வரக்கூடியதுகளை நீங்க அது போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னாவே தானாவே தீர்வாக்கிறோம். சார் அப்புறம் இப்போ கிளாஸ்ல சில நேரம் உட்காந்துருப்போம் சார், பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே அந்த கிளாஸ்லயே ஃபுல்லா எங்கெங்கெல்லாம போயிட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம அப்படி போற கூட முடியுமா சார்? இல்ல நீங்க அதாவது உங்களுக்கு உங்களை அறியாம போறதுக்கு நீங்க பொறுப்பெடுக்கவே எடுக்காதுங்க. அதாவது உங்களை அறியாம நீங்க 1000 தடவை வேணாலும் தப்பு பண்ணலாம், தெரிஞ்சுதான் தப்பு பண்ணாலும் அது நீங்க இப்போ உங்களுக்கு கவனம் வேற எங்கேயோ போயிட்டுதுன்னு தெரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திரும்பிடுது பாத்தீங்களா, உங்களுக்கு கவனம் திரும்பிடுது பாத்தீங்களா. ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து கவனம் வந்து ஏன் போகுதுன்னு தெரிஞ்சோமா, நீங்க கவனிக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் இல்லாதனாலதான் கவனம் வேற எங்கேயே போகுது. நீங்க கவனிக்கிற விஷயங்கள்ல ஆர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி நீங்க அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்தீங்கன்னா உங்க கவனம் அங்க வந்துடும். இதுக்காக நீங்க வந்து மனைவி உங்களை நீங்க குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க மனசு வந்து அங்க அலைபாயுது இங்க அலைபாயு உங்களை நீங்களே குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு மனசு வந்து அந்த நீங்க எதை கவனிக்கலாம் அதோட இம்பார்ட்டன் அது ஒரு முக்கியமான விஷயம்ன்றத மாதிரி கவனிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவனம் வந்து அங்க வந்துடும். இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு பார்க்ல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பார்க்ல உங்க ஹேண்ட்பேக்க வச்சுட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பார்க்ல வேற ஆளுக்கும் நிறைய உட்காந்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்க்ல உட்காந்துருக்கும்போது செல்போன்றீங்க ஆகுது. நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் தள்ளி போய் பேசினாதான் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாம நீங்க அல்லது பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு குரல் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் பக்கத்துல எழும்பி போய் நீங்க செல்போன் அட்டன் பண்ணிட்டு வரீங்க. நீங்க திரும்பும்போது உங்க பேக் நீங்க அந்த ஹேண்ட்பேக் வச்சு போனீங்க இல்லையா, அப்ப ஹேண்ட்பேக் பக்கத்துல வேற ஆட்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த ஹேண்ட்பேக் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவர் என்ன சொல்றாரு, நீங்க அவசரத்துல போகும்போது ஹேண்ட்பேக் சரியா சிப்ப சரியா மாட்டாம போயிருந்திருப்பீங்க. நீங்க தள்ளி போன நேரத்துல என்னாச்சுன்னா ஒரு தேள் ஒண்ணு உங்க ஹேண்ட்பேக்ல நுழைஞ்சிட்டு, நீங்க ஹேண்ட்பேக் திறக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தராங்க உள்ள ஒரு தேள் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப நீங்க அந்த ஹேண்ட்பேக்க நீங்க விட்டுட்டு போக முடியாது, ஹேண்ட்பேக்ல முக்கியமான பொருள் எல்லாம் இருக்கு. நீங்க ஹேண்ட்பேக்க என்ன பண்ணணும், தேவை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க ஹேண்ட்பேக் மட்டும் கொண்டு போறதுதான் நீங்க செய்யணும். ஹேண்ட்பேக் கூட நீங்க வீட்டுக்கு போக முடியாது, தேவை எடுத்துட்டு ஹேண்ட்பேக் விட்டு கொண்டு போக முடியாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஹேண்ட்பேக்ல உள்ளத நீங்க சிப்ப அப்படியே திறந்து தேவை ரிலீஸ் பண்றதுக்காக ஹேண்ட்பேக்ல உள்ள சிப்ப நல்ல முறையில திறக்குறீங்க. திறந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப பழையபடியும் உங்களுக்கு செல்போன் ரிங் ஆகுது. பார்க்கு வெளியே இருந்து யாரோ ஒருத்தர் உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு கேக்குதான் செய்யுது, வெளியே இருந்து சொல்றது கேக்குது, உங்க செல்போன் ரிங் ஆறதெல்லாம் உங்களுக்கு கேக்குது. இப்ப நீங்க எதை அட்டன் பண்ணுவீங்க, ரிங் ஆயிட்டு இருக்கு வெளியும் கூப்பிடுறாங்க. ஆமா, இப்ப நீங்க வந்து சிப்ப திறந்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து சேலை ரிலீஸ் பண்றதுக்கு சிப்ப திறந்துட்டு இருக்கீங்க, திறந்தாச்சு சிப்ப திறந்தாச்சு. இப்ப நீங்க எதை அட்டன் பண்ணுவீங்க, யார் எது முக்கியமோ அதை செய்யும். இப்ப உங்களுக்கு எது முக்கியமா தெரியும் உங்களுக்கு, இப்ப கொஞ்சம் கவனம் வேற எங்கேயோ போயிட்டு கையில போட்டு விட்டுரும்.
அதனால இப்ப நீங்க வந்து மற்றது தெரிஞ்சாலுமே கூட நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. உங்க கவனம் முழுக்க அந்த ஹேண்ட்பேக்ல தான் இருக்கும். மற்றதெல்லாம் குடுறது தெருவு செல்போன் அது நீங்க கூட அந்த சேலை ரிலீஸ் பண்ணிட்டா இப்ப நீங்க அவங்க அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப நீங்க வந்து உங்களுக்கு முக்கியமான கவனம் என்னன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து இதுலதான் இருக்கு. மரணத்தை கைகளை வச்சுக்கிட்டு நீங்க செல்போனையாவது அடுத்தவங்க பேரை சொல்லி கூடுறதே உங்களுக்கு கேட்டாலும் கூட உங்களுக்கு கவனம் அங்க போகாது. அப்ப என்னங்கன்னா மொத்தத்துல நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு அது ஒரு சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவனம் தோன்றும். அது அலைபாயாடுறது அதனால நீங்க மனசை வந்து நீங்க நான் அங்க செல்போனை கவனிக்க மாட்டேன் யாரும் கூப்பிட்டாலும் எட்டி பார்க்க மாட்டேன்னு நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல ஈடுபாடு இருந்து இதுல ஒரு அக்கறை வந்தாலே தன்னால வந்துடும். அது அதனால உங்க மனசு எங்கேயோ போயிட்டு இருந்தேன்னா இங்க உங்களுக்கு ஏதோ ஈடுபாடு இல்ல இதுல உள்ள சீரியஸ்னஸ் இல்லன்னே இருக்கும். அதனால என்னன்னு சொன்னா நீங்க செய்யற வேலையில ஒரு அக்கறையை எடுத்துக்கிட்டாலே போதும். வேற ஒன்னும் இதுக்காக வந்து நம்ம வந்து மனசை வந்து நீங்க அப்படி போக கூடாதுன்னு சொல்லி நீங்க அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அங்கே கான்சென்ட்ரேஷன் தானே, அதுல கான்சென்ட்ரேஷன் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இல்லை. அதோட முக்கியத்துவத்தை மட்டும் உணர்ந்தா போதும். செய்யற வேலை வந்து முக்கியமான வேலையா இருக்கணும். அவ்வளவுதான், செய்யற வேலை முக்கியமான வேலையா இருந்தோம்னா கான்சென்ட்ரேஷன் தானா வந்துடும். மற்றபடி கான்சென்ட்ரேஷனா ஏற்படுத்தணும்னாலுமே கூட அது ஒரு கஷ்டமான வேலை தான். அதனால நீங்க கஷ்டப்படாமலே நீங்க சுலபமா டீல் பண்ணணும். அதாவது ரெண்டாவது உங்களை அறியாம எந்த சிந்தனை போனாலும் அதை எடுத்து போராடக்கூடாது. இப்படி போகுதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டேன். போனா போயிட்டு போகுதுன்னு சொன்னா அது ஈஸியாக இருந்தது, மேட்டர்லாம் ஈஸியாக இருக்கும். ஆ சரி சரி.